ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடும்போது சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் பார்த்தா ஒரு ட்ரீம், அதாவது ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு வந்து நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருப்போம். அது மாணவனோ மாணவியோ, இளைஞனோ இளைஞ்சியோ, இல்லை பெரியவங்களோ, யாராக இருந்தாலும் அந்த கனவு நோக்கி தான் போயிட்டு இருப்போம். சில பேருக்கு அந்த கனவு வந்து கனவாகவே போயிடும். சில பேர் மட்டும் அந்த கனவு வந்து என்ன பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணி நிஜமாக மாற்றுவாங்க. அந்த கனவு வந்து நிஜமாக மாற்றினா முதல் காரணம், முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் பார்த்தா அலாரம் வைப்போம் வீட்டில். பார்த்துருக்கீங்களா, காலங்காலத்தில் நம்ம வந்து எழுந்து படிக்கணும், இல்லை வேலைக்கு சீக்கிரம் போகணும், இல்லை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், ஷூட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அலாரம் வைப்பேன். யார் வந்து அலாரம் அடிக்கிறப்ப எழுந்து அவனோட வேலையை முத முதல் முடிக்கிறானோ அவன் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் பத்து நிமிஷம் தூங்கலாம், இன்னும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவன் கனவு என்ன தான் உடையுது. யார் அதை தகுத்து மேலே அவன் மட்டும் தான் கனவை ஜெயிச்சு மேலே வந்து அவன் கனவு வெல்ல முடியும். உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வளம் மிக்க வடலூர் அப்படிங்கிறத வந்திருக்கோம். சந்தை காலில் நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட சந்தை காலில் நம்ம வந்து மாடு பார்த்துருப்போம், ஆடு பார்த்துருப்போம், காய்கறிகள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த சந்தை பார்த்தா முற்றிலும் முற்றிலும் மாறுபட்டது. என்னென்னு பார்த்தினா, இது முழுக்க முழுக்க எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோழி, கின்னி கோழி, நெருப்பு கோழி, வான் கோழி, புறா, மயில். மயில் கிடையாது, மயில் தப்பாக நினச்சிக்கிறது. மயில் நான் சும்மா ஜாலிக்காக சொன்னால் மயில் கண்டிப்பாக கிடையாது. வேறு எல்லாமே பார்த்தா பறவைனங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அழகான உங்களுக்கு பிடிச்ச வகையான பெட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இங்கே வாங்கிட்டு போயிடலாம். அது எல்லாமே பறவைனங்களில் உண்டு. அந்த சந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் காட்ட போகிறோம். ஸோ நம்ம கூட யாராவது வந்து பார்த்தா நம்மளோட ஒயிட் டைகர் வந்திருக்காங்க, நம்ம இவங்க கூட தான் வந்திருக்கோம். ப்ளஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்த்தா அம்பரீஷ் வந்திருக்காரு, ப்ளஸ் அவரோட தம்பி தம்பின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரெண்டு விஜய் வந்திருக்காரு. ஸோ ஹாய் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ சந்தையை ஷூட் பண்ணி உங்களுக்கு சந்தையோட எக்ஸ்ப்ளோர் காட்ட போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். வெள்ளி புறா கொஞ்சம் நீட்டு வட்டத்தில் இருக்கும். ஓகே, மேலே தூக்கி விட்டா இந்த மாதிரி மாறி படம்லாம் பார்த்துருக்கீங்களா, அதில் ரோல் ஆகுற மாதிரி ரோல் ஆகும். ஃபுல் பேக் இது, இது முடி வந்து சுருள் சுருளாக இருக்கும். இது வந்து டபுள் கிரஷ்டு மேல். இது இது வந்து பேர் வந்து அது 12,000 வரைக்கும் போகுது. இது வந்து 3 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எல்லாமே கேர்லி ஹேர் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி போல். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தா 12,000 போகுதுங்கிறாங்க. நம்மளால இமேஜினே பண்ண முடியல. நம்ம ஆடு மாடு தான் ஒரு குறிப்பிட்ட ரேட் இருக்கு போனாச்சும், பட் புறாவே பார்த்தினா இவ்வளோ ரேட் போகிறது வந்து நம்மள எங்கே போகும். ஆஸ்திரேலியன்னு ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இருக்கும். காலில் வந்து முடி நீட்டமாக இருக்கணும், கொண்டா இருக்கணும், புறா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும். ஓகே, இதெல்லாமே வீட்டில் இந்த ஃபேன்சிக்காக வளர்க்குறது மட்டும் தான் வாங்கிக்காக தான். இது வந்து ஃபேன் டைல், மயில் புறா ஆடை புறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பால் வந்து விசிறி வால் மாதிரி இருக்கிறதுனால ஃபேன் டைல். ஓகே, மயில்புறான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழை வந்து இப்படி தூக்கி தூக்கி காட்டுதுங்களா. ஸோ பார்த்துக்கலாம், ஃபேன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம சொல்ல சொல்ல பார்த்தோம்னா, இது வந்து ஃபீமேலு, இது சிங்கிள் பீஸாக இருக்குது. பேர் வந்து 2 ரூபா 2,500 வரைக்கும் கொடுக்குது. ஸோ நீங்கள் புறா வந்துச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ செக்இன் பண்ணி பாருங்கள். நான் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் தரேன். இவங்க தனியாக எங்கே இல்லாமல் ஃபார்மர் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதையும் செக்னா புறா வந்து அதிகமாக வேணும். நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு போங்க. ப்ரோ வணக்கம், உங்கள் பேர்?
தங்கதுரை. என்ன ஊர் ப்ரோ நீங்கள்? நாங்கள் தருமபுரி. தருமபுரி அங்கேருந்து வரீங்களா? இங்கே ஓகே ப்ரோ. இவ்வளோ கோழி சேல்ஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு கோழி ப்ளஸ் அதோட ப்ரைஸ் மட்டும் சொல்ல முடியுங்க என்னென்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க கோழி வான்கோழிண்ணா? வான்கோழி பெருசு இருக்குது. ஓகே. அது ரேட் 500 ஜோடி. நாட்டுக்கோழிண்ணா? பெருஞ்சாதி கோழி. நல்லா ஐடி காலை நல்லா ஐட்டிட்ட வளரும். ஓகே. அது ஜோடி 500 தான் வரும். வான்கோழி சின்னது இருக்குது, கின்னி கோழி சின்னது இருக்குண்ணா. இதெல்லாம் ஜோடி 300. கடக்நாத்துங்களா? ஆமாண்ணா, கடக்நாத் தருங்கோழி. எல்லாம் ஃபுல்லாக மெடிசனுக்காக இருக்கு. எல்லாம் ஜோடி 350. ஓகே. வாட்டு ப்ளஸ் ஃபேன்சி? அப்படின்னா ஃபேன்சினா? புறா மாதிரி காலில் முடி இருக்கும், தலையில் கேப் இருக்கும். ஓ, முடியெல்லாம் பார்த்து பஞ்சு பஞ்சாக இருக்கும். ஓ, அப்படிங்களா? அது பேர் எவ்வளோ இருக்குது? அது ஜோடி 350 வரும். நாட்டுக்கோழி இருக்கு பாருங்க. நாட்டுக்கோழி இருக்குது, போந்தா கோழி இருக்குது. ஓகே. அது நாட்டுக்கோழி ஜோடி 200 வருது, போந்தா கோழி ஜோடி 250. ஓகே சார், நான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை காண்டக்ட் பண்ணி தருமபுரியில் இருக்கீங்க இல்லை வேறு எங்களை சந்தை போடுறப்ப காண்டக்ட் பண்ணி அதை வாங்கணும் நினச்சா கொடுக்க முடியுமா உங்களால்? கொடுக்க முடியும். 97 86 78 16 67. ஓகே. நான் ப்ரைஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸாக போடுறேன். ஓகே. இந்த வடலூர் வார் சந்தை பார்த்தா எப்போ நடக்கும் பார்த்தா சனிக்கிழமை தூரம் நடக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. பட் ஆனால் நம்ம இங்கே வர பார்த்தா மணி 6 மணிக்கு தான், 6:30 நம்ம இங்கே வந்தமே. அப்போயே பார்த்தா சந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளும் இறங்கிட்டு தான் இருக்குது. பட் உங்களுக்கு வாங்கணும், திங்ஸை வந்து பார்க்கணுச்சா நீங்கள் மறக்காமல் 4 மணிக்கு செக் இன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எத்தனை மணிக்கு முடியும்னு பார்த்தா 11:12 முடியுன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான அந்த பூச்செடிகள் அது எல்லாமே பார்த்தா வித்துட்டு இருக்காங்க. விதைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் பார்த்தா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மறக்காமல் செக் இன் பண்ணி பாருங்கள். எவ்ரி சனிக்கிழமை தான் நடக்கும், வேறு எப்போயும் வந்துடாதீங்க. இப்போ நம்ம அடுத்த கடைக்கு வந்தாச்சு. அடுத்த கடையில் பார்த்தா நம்ம அங்கே கம்பேர் பண்ணுற கோழி பார்த்தா எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இங்கே மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வணக்கம், உங்கள் பேர்? அந்த ஊர் என் பேர் விஜயகுமார். நான் வந்து தருமபுரி மாவட்டம். கடக்நாத் வந்து ஜோடி வந்து சின்ன சீர்த்தா 350 பெருசு எடுத்தா ஜோடி 1500 வருது. 1500 ஓகே. மக்கள் விரும்பி வாங்கிட்டு போகலாம் கடக்நாத் அப்படிங்கிற கோழியை. ஸோ தேங்க்யூ. உங்களை காண்டக்ட் நம்பர் சொல்ல முடியுங்களா? நம்பர் சொல்கிறேன். 97 86 39 71 06 ரமேஷ்குமார். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. மண்பாண்டம் ஓகேங்களா? இப்போ எல்லாருமே ஒரு ட்ரெடிஷனுக்கு மாறி வந்துருக்கோம். ஏன்னா பழசில் எல்லாமே நம்ம என்னென்னலாம் இது பண்ணோமோ அதை மறந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம், எவர் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு புது வகையான இதுக்கு மாறிட்டோம். திருப்பி என்ன பண்ண காலம் மாறி என்ன பண்ணிட்டோம், பழசுக்கே நம்ம திருப்பி போயிட்டு இருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் என்னென்ன பார்த்து இந்த மண்பாண்டம். வணக்கம், உங்கள் பேர்? பேர் குமாரி. என்ன ஊர் மணிங்க? நான் வடலூர் தான். வடலூர் எதுனா? எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மண்பாண்ட தொழில்? நாங்கள் 40 வருஷமா. 40 வருஷம் கிட்ட பார்த்தா மண்பாண்ட தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட இல்லாத பொருட்களே கிடையாது. ஆமாம், எங்களுக்கு சொல்லுங்க. அந்த சட்டி பார்த்தா ஓட்ட ஓட்டையே இருக்கு, என்ன அதுக்கு? பருப்பு கடையெல்லாம், கீரை கடையெல்லாம். இந்த மாதிரி ட்ரெடிஷனல் இருக்கப்ப அந்த பருப்பு நம்ம அதை போட்டு கடையிறப்ப அந்த ஓட்ட இருக்கப்ப என்னக்கா ஈஸியாக உங்களுக்கு பருப்பு வந்து மசிஞ்சு ஈஸியாக கிடைக்கும். பானை இருக்கு, தண்ணி பானை இருக்கு, பூந்தொட்டி இருக்கு, அடுப்புங்க இருக்கு. ஒத்த அடுப்பு, ரெட்டை அடுப்பு, இப்படி ரெண்டு விதமா இருக்கு. அது என்னமா ஒத்த அடுப்பு ரெட்டை அடுப்புனா? அது ஒத்தன்னா ஒரு சிம்பிளா செய்யறது, ரெட்டைனா ரெண்டு பக்கம் குழம்பு ஒரு பக்கம் சோறு பக்கம் ஒரு பக்கம் செய்வாங்க. ஓகே. சோ இதுக்கப்புறம் வள்ளு சந்தை வாங்கினா மண்பாண்டம் வாங்கினா கண்டிப்பா அந்த கடையில் வந்து பாருங்க. நான் ஃபோன் நம்பரையும் தரேன். எல்லாமே ரீசனபிள் பிரைஸ் தான் இருக்கு. வாங்கிட்டு அழகா உங்க வீட்டில் போய் மண்பாண்டில் சமைச்சு நல்லா ஆரோக்கியமா இருங்க. உங்க நம்பர் சொல்லிருங்கம்மா. 98 65 31 15 25. ரொம்ப தேங்க்ஸ், நன்றிப்பா. பங்களாவத்து வந்துட்டு செக்யூரிட்டி கணக்கா வீட்டுக்கு
ஓகேங்களா. இது வந்துட்டு வீட்டுக்குள்ளே வேலையே வேற ஆள் யார் வந்தாங்க சரி அதர் பர்சன்ஸ் வந்தாங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாது. ஓகேங்க. டாபர்மன் என்ன இப்போ யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ சேம் பர்பஸ் இந்த வாத்து. ஓகே ஓகேவா. இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபுட் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வேஸ்ட் வர வேஸ்டேஜ் ஃபுட்டை அதுவே அதை எடுத்துக்கோம் கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோம். அதே நேரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது அவசியம் இல்லைன்னு சொல்லி தூக்கி போடுறோமோ அது எல்லாமே அது யூஸ் பண்ணிக்கும். அதான் நாட்டு வாத்து வந்துட்டு ஜோடின்னு பார்த்தா ஒரு பேர்னு பார்த்தீங்கன்னா 350 450 வரைக்கும் போகும். ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு பேர் 700 to 800 வரைக்கும் போகும். ஓகே. இது 2500 மேபோ 2500. உங்களை காண்டாக்ட் நம்பர் சொல்ல முடியல. சப்போஸ் எனக்கு வாத்து கொஞ்சம் அதிகமாக வேண்டும், வாத்தில் ஒன்று டீடெயில்ஸ் நான் ஃபார்மிங் பண்ண போகிறேன், அந்த மாதிரி கேட்கலாம் காண்டாக்ட் நம்பர் சொல்ல முடியும். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பெஸ்ட்டாக எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு எங்களோட டெடிக்கேஷன் லெவலில் இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நீங்கள் டிஃபன் கேரியர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போயும் நம்ம டிஃபன் கேரியர் சேனல் பண்ணுங்கள். அதுவரை உங்களது விடைபெறுது உங்கள் சிலம்பரசன் அண்ட் டிஃபன் கேரியர் கேமராமேன் சாகி. டாடா பாய் பாய், டேக் கேர், சி யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடலூர் இந்த வேலை சிறப்பாக முடிச்சிருக்கோம். வந்துருக்கு சண்டே ஷூட் பண்ணிட்டோம், நமக்கு தேவையான ஃபுட்டை ஷூட் பண்ணியாச்சு. ஸோ முடிச்சுட்டு இந்த வடலூர் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியான மக்களுங்க. நம்ம பல ஒரு ஷூட் போயிருக்கோம், பட் இந்த மாதிரி எங்களுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. சந்தைக்கு பொறுத்த எங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, எங்களை போட்டோ எடுக்க இன்ட்ரோ எடுக்க கொடுத்து ரொம்ப இதுவாக பண்ணாங்க. யாருமே எங்களை கான்ட்ரவர்ஷியல் கொஷின்லாம் கேட்கல. சில நேரம் நாங்கள் போனால் எங்களை கான்ட்ரவர்ஷியல் கொஷின் கேட்பாங்க. எப்படின்னா அது நாங்கள் சொல்ல முடியாது. நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்பாங்க, நம்மளை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. பட் இங்கே அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக போச்சு. உண்மையிலுமே இந்த பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் ஹோட்டல் போகிறப்பையும் சரி, நாங்கள் வந்து சந்தைக்கு போகிறோம் சரி, அவ்வளோ ஒரு எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி எங்களை வந்து ஒரு சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ வடலூர் பீப்புள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஊர் விட்டு போகிறதுக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணோம், நம்ம இலக்கு நோக்கி போயிட்டு தான் இருக்கணும். ஸோ வடலூர் பை பை, டேக் கேர். நாங்கள் அடுத்த மீட் பண்ணுறோம், பை.